ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிரெட் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பாதி தக்காளி, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட், இதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சீஸ், அதுக்கப்புறம் ஒரு எக், அதுக்கப்புறம் ரெண்டு பிரெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாய் தூள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்கை வந்து போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த பிரெட்டை வந்து இந்த தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். முதல்ல கொஞ்சம் கீ, உங்களுக்கு தேவையான அளவு. பிரெட்டை வந்து லைட்டாக தோசைக்கல்ல போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணி அது கூட நம்ம எக்கு சீஸ் எல்லாம் வச்சு மறுபடியும் தோசைக்கல்ல வச்சு எடுத்துடலாம்.
இப்போ நம்ம மறுபடியும் இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம தோசைக்கல்லில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 30 seconds வச்சால் போதும். தோசைக்கல்ல வச்சிருக்கோம், டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நான் பண்ண இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.